call me a god. தமிழ்நாட்டில் நடிகைகளுக்கு பஞ்சமே இல்லை. அந்த வகையில் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நடிகை மீனா. அவங்களுடைய அந்த சிரிப்பு அப்படிங்கிறது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய நடிகை அளவுக்கு இல்லாட்டியும் தமிழ்நாட்டு ரேஞ்சுக்கு சூப்பராக தான் இருக்கும். அந்த வகையில் மீனாவினுடைய அந்த சிரிப்புக்கு அடிமையான தமிழ் ரசிகைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னமும் மீனா அப்படின்னா ஆகா சூப்பரான நடிகையாச்சே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நடிகை பொங்கல் அன்னைக்கு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவம் பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கு. அவங்க நடிகை அப்படிங்கிற ஒரு விடயத்தை தாண்டி இப்போது அவங்க அரசியலுக்குள்ளே களமிறங்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு பெரிய அளவில் வைரலாக இருக்குது. இந்த நமிதா அரசியலுக்கு வந்தாங்க, ரோஜா அரசியலுக்கு வந்தாங்க, கௌதமி கூட அரசியலுக்கு வந்தாங்க. இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான கட்சியில் சேர்ந்தாங்க. அந்த சேர்ந்த அவங்க பெரிய அளவில் ஸ்தாபிக்கலை. குஷ்பு டிஎம்கேல இருந்தாங்க, காங்கிரஸில் இருந்தாங்க, பாஜகவில் இருந்தாங்க, அவங்களுக்கு அந்தஸ்து கிடச்சிது. நக்மா அவங்களும் காங்கிரஸில் இருந்தாங்க, பெரிய அளவில் பொசிஷனுக்கெல்லாம் போனாங்க, அவங்களால பெரிய அளவில் ஸ்தாபித்து பெரிய இடத்துக்கு போக முடிஞ்சுது. இப்படி எல்லாராலையும் சாதிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள்னு சில இருக்குது. அதெல்லாம் தாண்டி சாதனை படைக்கக்கூடிய பெண்கள் அப்படிங்கிறது அந்த வரிசையில் மீனா இடம் பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இவ்வளவு பீடுகை எதுக்கு, மீனா எந்த கட்சியில் போய் சேரப்போகிறாங்க அப்படின்னு கேட்டால் பாஜகவில் சேருவதற்கான வாய்ப்பும் அதற்கான ஃபோட்டோ ஷூட்டையும் நடத்தி முடிச்சிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எல் முருகன் இந்த நபர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். தமிழ்நாட்டில் இருந்து அதற்கு பிறகு தமிழக பாஜக தலைவராக இருந்து இப்போது மத்திய இணையமைச்சராக இருக்கிறார். அவருடைய டெல்லி வீட்டில் தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போன ஆண்டும் பொங்கலை கொண்டாடினாங்க. இந்த ஆண்டு வேட்டி சட்டையோடு வந்து தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. அது நல்வாழ்த்துக்கள் மட்டும் நல்லா இல்லாமல் இருந்துச்சு, மீதி வாழ்த்துக்கள் ஓரளவு பாராட்டும்படியாக இருந்தது. இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க பொங்கல் வைக்கும்போது அழைப்பு விடுத்திருந்த முக்கியமான நபர் மீனா. அழைப்பு விடுக்கப்படாத கட்சியிலுள்ள மிக முக்கியமான உறுப்பினர் குஷ்பு. குஷ்பு தென்சென்னையில் ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்காங்க. அவங்கள கூப்பிடாமல் அந்த பொங்கல் நடத்தப்பட்டது. மாறாக வானதி சீனிவாசனுக்கு பின் இருக்கையில் இடம் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இதே பொங்கல் விழாவில் பாஜக நடத்தி இருக்கக்கூடிய பொங்கல் விழாவில் டெல்லி வரைக்கும் போய் மீனாவுக்கு முத சீட்டு கொடுக்கப்பட்டது. மீனாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மரியாதை அப்படிங்கிறது பாஜகவில் அவங்கள சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான். அது மட்டும் கிடையாது, தென் சென்னையில் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் வேணும். அந்த நடிகை அப்படிங்கிற அந்த அடையாளத்தையும் தனக்கான அரசியல் இடத்தையும் குஷ்பு சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் மூலமா அவங்க இழந்துட்டாங்க. அந்த இடத்துல புதுசா ஒருத்தவங்களை உட்கார வைக்கணும்னா ஏற்கனவே கௌதமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையில வாக்கே தகராறாகி அது பெரிய அளவில் பணப்பிரச்சனையா மாறி போய் பாஜகவால் ஏமாற்றப்பட்ட கௌதமி பாஜகவை விட்டே வெளியேறிய நிகழ்வு அரங்கேறிச்சு. இது மேலிடத்துக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கிவிட்டார்கள். இருந்தாலும் அடுத்த கட்டமா ஒரு நடிகையை உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களால டிக்கடிக்கப்பட்ட ஒரு நபர் தான் நடிகை மீனா. மீனாவை உள்ள இழுத்துருக்காங்க, ஆனா மீனா உள்ள வருவாங்களா அப்படிங்கிறது தெரியாம இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோடி நடத்திய போட்டோ ஷூட், அந்த பொங்கல் விழாவில் மீனாவினுடைய தலை அழகாக தெரிந்திருக்கிறது. சிறப்பான முறையில் புடவை அணிந்து கொண்டு அங்கே போட்டோ ஷூட்டு கொடுத்துருக்காங்க. மோடிக்கு பக்கத்தில் அவங்க நிற்கக்கூடிய அந்த காட்சி அரங்கேறி இருக்கு. கூடிய விரைவில் தென்சென்னையினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக மீனா அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற தகவலும் கூடிய விரைவில் வெளியேறும். அது அண்ணாமலையினுடைய ஆதரவோடு நடந்தேறும் அப்படிங்கிறது தான். மீனா யாருக்கும் பிரச்சனை இல்லாதவங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்காங்க. அவங்க விஜய் படங்கள்லாம் நடித்த நிகழ்வுகள்லாம் அவங்களுக்கு தெரியும். சமீபத்தில் அவங்களுடைய கணவர் வந்து இறந்து போனாங்க. அதுக்கு ரஜினிகாந்த்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து வருத்தம் தெரிவித்த நிகழ்வுகள், இரங்கல் தெரிவித்த நிகழ்வுகள்லாம் அரங்கிருச்சு. நடிகை மீனா வந்து யாருக்கும் எதுவும் பெரிய அளவில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. நல்ல ஒரு ஆத்மார்த்தமாக நல்ல நடிகை, தன்னுடைய வேலை உண்டு தான் உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நடிகை. நிறையா டிவி நிகழ்ச்சிகளில்
அவங்க வந்து பொசிஷனில் உட்காந்துருக்காங்க, நிறையா ஜட்ஜாக பொசிஷனில் உட்காந்து நிறையா தீர்ப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சிரிப்பு மட்டுமே சுமந்து கொண்டு மக்களை கவர்ந்து இருக்கிறதுல கெட்டிக்காரத்தனமான ஒரு பெண்ணுன்னு சொல்லணும். அந்த வகையில் பாஜகவினுடைய கொள்கைகளை உள்வாங்கி அவங்க தேர்தலில் அதை வாக்குறுதிகளாக கொடுத்து அதை வாக்குகளாக மாற்றுவார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. மோடியின் ஆதரவாளர்களாக நடிகைகள் நிறையா பேர் தமிழ்நாட்டில் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கவர்ச்சிகரமான விளம்பரங்களாக மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. இது வந்து மத்திய பிரதேசத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ கொண்டு போய் இந்த மாதிரியான நடிகைகளெல்லாம் நிப்பாட்டி மோடியினுடைய முகமாக அறிமுகப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய படிக்காத மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு ஓட்டு போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே எல்லாருமே படித்த மக்கள், அழகுக்காக கூட்டங்கள் சேரும், ஆனால் அந்த அழகு ஆபத்தானது அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து பாஜகவினுடைய கொள்கைகளை தாங்கி தான் இந்த முகம் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கும் போது ஒரு செகண்ட் மக்கள் யோசிச்சு பாஜகவினுடைய கொள்கைகளுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத விட்டு விலகி ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஏமாற்றக்கூடக்கூடிய நபர்களை எளிமையாக ஏமாற்றிவிடலாம், அப்படி மக்கள் ஏமாளிகளாகவும் கோமாளிகளாகவும் இருப்பார்கள் அப்படின்னு நம்பி நடிகை மீனாவை அரசியல் களத்துக்குள்ளே இழுக்கிறதுக்கான பெருமுயற்சி எடுக்கிறாங்க. தென்சென்னையினுடைய முகமாக அறியப்பட்ட குஷ்புவை நீக்கிவிட்டு தென்சென்னையிலேயே ஒரு வாக்காளராக சைதாப்பேட்டையில் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கக்கூடிய மீனா அவர்களை தென்சென்னை தொகுதியின் பாஜக வேட்பாளராக அறிமுகப்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை. நீங்கள் தென்சென்னையினுடைய வாக்காளராக இருந்தீங்கன்னா மீனாவுக்கு ஓட்டு போடுவீங்களா இல்லையா? மீனா அப்படிங்கிற தனிநபர் உங்களுக்கு பிடிக்குமா இருக்கலாம், ஆனால் அவர் எந்த கட்சியினுடைய கொடியை சுமந்து வருகிறாரோ அந்த கட்சியினுடைய கொடியினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வாக்களிங்க. இல்லைனா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுங்கள். இதிலிருந்தே தெரியுது தேர்தல் தொடங்கிருச்சு அப்படின்னு. 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கியும் வேட்பாளர்களுடைய அறிமுகத்தை எதிர்நோக்கியும் காத்திருக்கிறோம். மீனா மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி எம்பியாக இருந்த 100 பேரை தூக்கிட்டு தமிழக பாஜகவில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்திய பாஜகவிலையும் புதிய வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட போகிற இருக்காங்க. அதில் முதற்கட்டமாக தென்சென்னையினுடைய புதிய வேட்பாளர் முகமாக பாஜகவால் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபர் தான் நடிகை மீனா. பார்ப்போம் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படின்னு. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். I'm about to go off like a weapon. Fuel to the top, got a filled up engine. In my thoughts, obsession. I will not stop, no, I'm never second guessing. I got a God complex. Haters love to hate, but I never feel pressed. Got a lot on my plate, but I never get stressed. I'll take all the pressure like a mason.